இன்றைய இறை வாக்கு புனித மார்க் எழுதினற்றிலிருந்து வாசகம் பிரிவு எட்டு இறை வார்த்தைகள் பதினொன்றிலிருந்து பதிமூன்று முடியும் அக்காலத்தில் பரிசெயர் வந்து இயேசுவோடு வாதாடத் தொடங்கினர் வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதித்தனர் அவர் பெருமூச்சு விட்டு இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பது ஏன் இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படகேறி அவர் மறுக்கரைக்கு சென்றார் இன்று நமக்கு வழங்கும் வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவை உமக்கு புகழ் இறையே சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளை இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம் பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள் என்று வலியுறுத்துகிறது இது நமது அன்றாட வாழ்வில் சாத்தியமில்லை இருப்பினும் அந்த வேதனையிலும் சோதனையிலும் நமது நம்பிக்கையில் மனம் உடையவர்களாக இல்லாமல் செயல்பட அழைக்கப்படுகிறோம் அப்பொழுது நமது வேண்டல்கள் கேட்கப்படும் என்பதையும் புரிந்து கொள்வோம் நமது வாழ்வில் ஒரு சில நபர்களை பார்த்த உடனேயே நம்பிக்கை வரும் ஆனால் பார்வையற்றவர் நம்பிக்கை கொள்வது முற்றிலும் வியக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது மார்க் எழுதின செய்தியில் பார்க்கிறோம் பார்வையற்ற பருத்துமையு நாசிரித்து இயேசு போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு இயேசுவே தாவிதின் மகனே எனக்கு இறங்கும் இயேசு அவரை பார்த்து உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறேன் என்று கேட்டார் பார்வையற்றவர் அவரிடம் ரபுனி நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார் இயேசு அவரிடம் நீர் போகலாம் உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று பார்வை கொண்டுள்ள நாம் நம்பிக்கை கொள்வதற்கு இன்னும் பரிசேர்களைப் போல அடையாளம் கேட்கின்றோம் நம்பிக்கையில் தளர்ந்து போகிறோம் ஆகவே ஜெபிப்போம் நம்பிக்கையில் வளர ஆமீன்